தீபாவளி நன்னால் வீட்டில் இனிப்பு பணியா இனிப்பு பலகாரங்கள் தயாராக இருக்கின்றன பட்டாசுகளை வெடித்து சந்தோஷப்படக்கூடிய குழந்தைகள் தயாராக இருக்கின்றன இவை அனைத்தும் இருந்தாலும் மனதில் மகிழ்ச்சி இருந்தால் மட்டும்தான் தீபாவளி திருநாள் மிகச்சிறந்த திருநாளாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் இமயமலை போல் உங்களுக்கு தோன்றும் ஆக மகிழ்ச்சியோடு அந்த இனிப்பையை உண்டு அதே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தீபாவளி பட்டாசை வெடிக்கின்ற அந்த புத்துணர்ச்சி இருக்கிறது அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை ஆக அருமையான இன்றைய தீபாவளி நன்னாளில் தங்கமான வாடிக்கையாளருக்காக மார்க்கெட் விலையில் உயர்ந்த விலையை உங்கள் மனம் நிறைய உடனடி பணம் தந்திடும் தங்கமான நிறுவனம் ஆர் கோல்டு நிறுவனம் இந்த உங்களுக்காக இந்த தீபாவளி சிறப்பு அக்குவேர் ஆணிவேர் நிகழ்ச்சியை தருகின்றது அருமையான தலைப்பு தன்னம்பிக்கையுடன் கூடிய நகைச்சுவை இன்று யாரிடம் மிகுதியாக உள்ளது நகைச்சுவை என்பது என்னவென்று இன்று நாம் தொழாவக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டது இன்று அனைத்து மருத்துவத்துறையிலும் சிரிப்பு வைத்தியம் என்று அதற்கு ஒரு துறையை துவக்கி இருக்கிறார்கள் என்றால் சிரிப்புக்கு ஏற்பட்ட பஞ்சத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் சிரிப்பு வைத்தியம் என்று தனியாக ஒரு துறை ஏற்படுத்துகிறார்கள் பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு சுமார் இருநூறு முதல் நானூறு முறை சிரிக்கிறதாம் பிறந்த குழந்தை இருநூறு முதல் நானூறு முறை சிரிக்கிறதாம் இன்று நாம் இரவு படுக்க உறங்க போகும் முன் இன்று காலையிலிருந்து இதுவரை எவ்வளவு சிரித்தோம் என்று கணக்கிட்டு பார்த்தால் இன்றைய நிகழ்வில் ஒரு நாளைக்கு பத்து முறைக்கு மேல் சிரித்து விட்டால் அதுவே கிண்ண சாதனை சிரிப்புக்கு பஞ்சமாகிவிட்டது உடலுக்கு நோய் அதிகமாகிவிட்டது ஆக வாழ்க்கையிலே சிரிப்பை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா நிகழ்வும் சிரிப்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்பம் துன்பம் மாறி வருகிறது நிகழ்வு ஆக ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு இடத்திலையும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடம் எந்த ஒரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போகாம வாழ்க்கையில வெளியே வர முடியாது அதனால நான் பள்ளிக்கூடத்தில் இருந்து என்ற நகைச்சுவையை நான் ஆரம்பிக்கின்றேன் என்று ரவீந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார் அவரை அன்புடன் வரவேற்கின்றோம் அக்குவேர் ஆணிவேர் சார்பாக மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் பிரித்து படிக்கிற மொழிகளுக்கு உள்ளே வணங்கி படிக்கிற மொழி தாய்மொழி தமிழுக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கம் தன்னம்பிக்கையுடன் கூடிய நகைச்சுவை அதில் எனக்கு இருக்கிற தலைப்பு பள்ளிக்கூடம் என்ற தலைப்பு ஏன் பள்ளிக்கூடம்னா அது நான்கு திசை இல்லை எட்டு திசை இல்லை மேலையும் கீழையும் சேர்த்தால் பத்து திசையிலே திரும்பி பார்த்தால் கூட எங்களுக்கு பள்ளிக்கூடம் தான் நினைவிலும் கனவிலும் செயலிலும் எல்லாம் வர்றது பள்ளிக்கூடம் தமிழாசிரியராக முதுநிலை தமிழாசிரியராக தலைமை ஆசிரியராக முப்பத்தைந்து ஆண்டுகளை ஆசிரிய பணியில் நான் செலவு செய்திருக்கிறேன் எனவே எந்த திசையிலே திரும்பி பார்க்கிற பொழுதும் பள்ளிக்கூடத்தை நாங்கள் மறக்க முடிவதில்லை கல்வி நிலையம் வகுப்பறை மாணவர்கள் சாக்பீஸ் கரும்பலகை மரங்கள் முன்னாலும் பின்னாலும் இருக்கிற மரங்கள் நிழல்கள் குப்பை கூளங்கள் இதுதான் நாங்கள் தினமும் பார்க்கிற காட்சிகள் அதில் ஒரு சின்ன வகுப்பு தான் பள்ளிக்கூடத்துலையே நாங்கள் இருந்த பணிபுரிந்த பள்ளிக்கூடத்தில் சின்ன வகுப்பு ஆறாவது வகுப்பு நாம் நினைக்கிற இந்த ஆறாவது தானே சின்ன வகுப்பு தானே அப்போ தான் வந்திருப்பா பையன் அவனுக்கு என்ன தெரியும் என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அன்புக்குரிய பெருமக்களே ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஆறாவது போன போது அந்த சின்ன பையன் ஒருத்தன் முதல் வரிசையில் உட்காந்து எந்திரிச்சான் அப்போது வகுப்பு தொடங்குறது பள்ளிக்கூடத்தில் அவன் கேட்குறான் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம்னா அவர் அப்ப கொஞ்சம் ஆசிரியருக்கு கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டானா இந்த பையன் கேட்டா ஐயா நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன் என்னுடைய அம்மாவிடத்தில் கேட்டேன் யாரும் சரியாக பதில் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் ஐயா நீங்க தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தோன்றுகிறது ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் இவர் அப்படி அப்படியே தலைய அப்படி இப்படி செய்தார் கேளு கேளு என்றார் விட்டு கொடுக்க முடியுமா அந்த ஆறாவது குட்டி பையன் கேட்டான் ஐயா நான் என்ன கேள்வி என்றால் நான் எப்படி கேட்டேன் எங்க அப்பா அம்மா அப்படி இப்படி திணறாங்க சரியாக விடை சொல்ல மாட்டேன்கிறார்கள் ஐயா நான் எப்படி பிறந்தேன் இவர் பார்த்தார் என்னடா வம்பா பார்த்து சமாளிக்க முயற்சி செய்கிறார் ஆ தம்பி உன்னை ஒரு புறா கொண்டு வந்து போட்டது என்று சொன்னார் அப்ப ஓஹோ அடுத்த கேள்வி எங்க அப்பா எப்படி பிறந்தார் உங்க அப்பாவை ஒரு காக்கா கொண்டு வந்து போட்டது ஓஹோ எங்க அம்மா எப்படி பிறந்தார்கள் உங்க அம்மாவை ஒரு குயில் கொண்டு வந்து போட்டது எங்க தாத்தா எப்படி பிறந்தார் உங்க தாத்தாவை ஒரு கழுகு கொண்டு வந்து போட்டது பையன் கேட்டான் ஐயா அப்படின்னா நீங்க சொல்றத பார்க்கும் யாருமே நார்மல் டெலிவரி இல்லையா கேக்குறான் பையன் யாருமே நார்மல் டெலிவரி இல்லையா ஆசிரியருக்கு அப்படியே கப வேர்க்குது கேட்டார் டேய் எனக்கு முப்பது வருஷம் பணிக்கால சர்வீஸ் ஆச்சு என்ன ஒரு குட்டி பையனும் கூட கேள்வி கேட்டதில்லை நீ பையன் ஐயா முட்டாள்களின் பரம்பரை முடிந்து விட்டது அறிவாளிகளின் பரம்பரை விட்டதுன்னு பையன் சொன்னான் அதுதான் இன்றைய இளைய சமுதாயம் அதுதான் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை அந்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூடத்திற்கும் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம் பள்ளிக்கூடத்தில் இன்னொன்று நடந்தது ஒரு ஆசிரியர் போனார் அது கற்றை வகுப்பு கற்றை எழுத வேணும் தலைப்பு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார் அண்மையில் நீ கண்டு கிரிக்கெட் விளையாட்டு போட்டி போட்டிதான் தலைப்பு கற்றுரை எழுதணும் அண்மையில் நீ கண்டு ரசித்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டி நம்ம பசங்களுக்கு சொல்லணுமா கிரிக்கெட் எல்லாம் அத்துப்படி அவங்களுக்கு நாம விளையாடணுன்னா நேராக பந்து போட்டால் ஸ்டம்ப் பிடுங்கிட்டு போயிடும் சரி எல்லாம் எழுதுறாங்க ஒரு முப்பத்தஞ்சு பேர் வகுப்பில் இருக்காங்க எல்லாரும் எழுதுறாங்க கற்று எழுதி எழுதி ஒரு பையன் மட்டும் எழுதவே இல்லை ஒரு வகுப்பு நாற்பது நிமிடம் இல்லைங்களா முருகன் முப்பத்தொன்பது நிமிடம் ஆச்சு நாற்பதாக போகுது அந்த நாற்பதாவது நிமிடத்தில் அந்த பையன் பேனா எடுத்து கிடுகிடுன்னு ஒரு வரை எழுதிட்டு அந்த கட்டளை நோட்டை வச்சுட்டு முடிஞ்சது வகுப்பு மணியடிச்சாச்சு எனக்கு ஆச்சரியம் இரண்டாவது எல்லாரும் கிரிக்கெட்டை பற்றி பக்கம் பக்கமாக பத்தி பத்தி எழுதினாங்க அது பதினோரு பேர் விளையாடுவாங்க மூணு குச்சி இருக்கும் ஒரு பந்து இருக்கும் செவ்வப்பந்து பகல் இரவன்னா வெள்ளப்பந்து ஒரு ஓவருக்கு ஆறு பந்து இதெல்லாம் எழுதியிருப்பார்கள் நான் நினைக்கிறேன் கடைசியில் போய் அந்த பையன் என்ன எழுதியிருக்கிறான் ஒரே ஒரு ஒருவரது எழுதியிருக்கிறான் எனக்கு கோபம் இவனை எப்படி பிடிக்கணும் பிடிக்கணும் இல்லையா எல்லாம் பக்கம் பக்கம் எழுதியிருக்கேன் ஒருவரி எழுதி விட்டு போயிருக்கிறான் இவனை பிடிக்கணும்னு நான் போய் அவனுடைய நோட்டை விரித்து பார்க்கிறேன் ஒரே ஒருவருதே எழுதியிருந்தா என்னன்னா பலத்த மழை காரணமாக ஆட்டம் கைவிடப்பட்டது அப்புறம் பள்ளிக்கூடத்தில் ஒரு தேர்வு நடந்தது இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த எழுத்துப்பிழை நிறைய வரும் தமிழ தமிழாசிரியர்களுக்கு ஒரு பெரிய சவால் பேராசிரியர்களுக்கு தெரியும் எழுத்துப்பிழைகள் நிறைய வரும் அதில் ஒரு வினாவில் ஒரு எழுத்துப்பிழை இந்த தகராறு அப்படிங்கிற வார்த்தை அதில் ரா த க ரா அந்த ராவில் ஒரு கோடு போட்டு சரியான எழுத்தை போட்டு நிரப்புகங்கிறது கேள்வி அந்த ரா போடணும் அவனுக்கு தகராறு என்ன தகராருன்னா அது சின்ன பெரிய பெரியராவுன்ற தகராறு பெரிய ரன்னு உங்களுக்கு தெரியும் ராவோ பெரிய பெரியரவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை அப்படி சொல்லக்கூடாது அதை ரகரம்னு சொல்லணும் பெரிய ரகரத்தை ரகரம்னு சொல்லணும் ஆனால் அதெல்லாம் நாம் சொன்னால் அவன் கேட்டுக்க மாட்டான் சின்னரா பெரியராதா அவனுக்கு பிரச்சனை அவனுக்கு சந்தேகம் அந்த தகராறுல ரா சின்னராவா பெரியராவா என்று சந்தேகம் பக்கத்தில் இருக்கிற பையனை கூட்டு மாப்பிள்ள இந்த தகராறுல ரா சின்னராவா பெரியராவா மாப்பிள்ளு மெதுவாக கேட்கிறான் அவன் சொல்கிறான் என்னடா மாப்பிள்ளை இதை போய் கேட்குறியே என்ன வார்த்தை தகராறு அடா போப்பா மாப்பிள்ள சின்ன தகராறா இருந்தா சின்னரா போடு பெரிய தகரா இருந்தா பெரியரா போடு இப்படி பள்ளிக்கூடம் முழுவதும் நகைச்சுவையும் கேலியும் கிண்டலுமாக போய்க்கொண்டிருப்பது கொண்டிருப்பதுதான் பள்ளிக்கூடம் அருமைக்குரிய திரு சாமுவேல் அவர்கள் ஆசிரியர்கள் தான் நகைச்சுவையை தினமும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் என்று கூற வருகின்றார் அன்பானவர்களே உங்களை எல்லாரும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கி வந்த உடனே என்னை கூப்பிட்டாங்க இங்கே உள்ளே உட்காந்து உட்காருறதுக்காக கூப்பிட்டாங்க கல்லூரியில் பையன் என்ன செய்வானோ அதை அப்படியே செஞ்சுருந்தாங்க என்னன்னு கேட்குறீங்களா இந்த பாருங்க இந்த கட்டிங் பிளேயரை என் சேருக்கு பின்னாடி வச்சுருந்தாங்க கண்டிப்பாக நான் வைக்கலிங்க ஐயா இதனால தான் எங்கள் கல்லூரியிலலாம் சேரே வைக்கிறது இல்லை பையன் ஏதாவது ஒன்று சேரில் வச்சிருவான் எங்கள் கல்லூரியில் வகுப்பெடுத்தோம்னா நாங்கள் போய் இப்போ தான் ஆரம்பிப்போம் சி ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னா நாங்கள் பிகாம் சிஏ துறையை சேர்ந்தவங்க இதை கண்டுபிடித்தவர் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா ஏதோ ஒரு வெளிநாட்டவர் பெயரை சொல்லணும் அவன் உடனே சார் அப்படிம்மா என்னடா நம்மால் ஒன்றுமே கண்டுபிடிக்கலையா சார் என்ன சார் எல்லாமே வெளிநாட்டவரதையே சொல்லிக் கொடுக்குறீங்க தமிழாசிரியர் வந்து எங்களுக்கு பற்ற பற்றி பேசுகிறாரு நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காரங்களை பற்றியே பேசுகிறீங்கன்னு ஒருத்தன் சொல்லும் போது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் அங்கேருந்து நச்சு அப்படின்னு தும்புவேன் டே யார் அவன் தும்புறது அப்படின்னா அந்த கடைசியிலருந்து தும்புறதை கேட்டால் இந்த கடைசியிலேருந்து இன்னொருத்தன் தும்புவேன் ஒருத்தன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் காலு கீழே பொட்டுக்கேப்ப வச்சு தீபாவளி சீசனா இப்போ தப்பும் வெடிப்பான் பாருங்க ஆசிரியர் என்ன செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் சமாளிக்கணும் ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு எழுதின ஒரு ஆளு என்னவா இருந்தாரு சேதுபதி ஹை ஸ்கூல்ல மதுரையில் என்னவா இருந்தார் அவர் ஆசிரியராக இருந்தார் அப்படி தானேங்கய்யா அதனால தான் நாங்கள் ஆசிரியர்னு எடுத்துருக்கோம் எங்களுக்கு தான் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலத்து பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் முடியாது அவனை நடத்துகிறது அவனை நடத்துறதுன்றதே ஒரு நமக்கு ஒரு ஒரு பயம் இல்லாமல் கிளாஸுக்குள்ளே போக முடியுதா இன்றைக்கி பாருங்க அவன் என்ன கொண்டு தெரியாது பேக்லேருந்து அவன் பேகை திறந்தான்னா நம்ம அப்படியே நடுங்கணும் டே என்னடா கொண்டு அவன் டிஃபன் பாக்ஸ் தான் எடுப்பேன் உடனே பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான் சார் டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு சார் அப்படின்வான் பார்த்துருங்க சார் அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க சார் அப்படின்பான் இன்றைக்கு என்னென்ன நடக்குது ஒரு கல்லூரியிலன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நவீன காலம்ங்க அவன் நவீன காலம் இந்த காலம் வந்து நவீன காலம் வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஹச் அல்லது வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னால் அவன் ஹச்ஐஜேகே எல்எம் என்ஓன்றான் ஹச்ஐஜேகே எல்எம் என்ஓ அப்படிங்கிறான் ஏன் என்னடா நான் என்னடா உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஹச் வாட்டர்னு கேட்டால் ஹச்ஐஜேகே எல்எம்என்ஓன்றா என்னடா இது அப்படின்னு கேட்டால் சார் வாங்க சார் உங்களுக்கு தான் மறதி அதிகம் நீங்கள் தானே சார் சொன்னீங்க நேற்று த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் இஸ் ஹச் டூ ஓ ஃப்ரம் ஹச் டூ ஓ நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் ஹச்லேருந்து ஆரம்பித்து ஓ வரைக்கும் சொல்லிட்டே பாருங்க உங்களுக்கு விளங்கலை சார் நீங்கள் சரியாக படிக்கலை சார்ன்றான் அவன் நம்மளை பார்த்தேன் இப்படி நம்ம இன்னைக்கு இன்னைக்கு தாங்க இவருக்கு ஃபோன் பண்ணேன் ஐயா கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வர்றது லேட் ஆகும் நான் கொஞ்சம் வந்துடுறேங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாணவனை கூப்பிட்டு தம்பி அவசரமாக ஒரு லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நான் போகணும் என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறியாப்பா ரொம்ப அவசரமாக நான் போகணும்ப்பா அப்படின்னா அவன் சொல்கிறான் ஒரு நொடியில் உங்களை கொண்டு போய் சேர்த்துறேன் சார் அப்படின்னா வர்ற வழியில் கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் சா சாத்திட்டாங்க என்னைய சாத்திட்டு உள்ளே விழுந்து கிடந்தேன் தூக்கி விட்டேன் தூக்கி விட்டுட்டு அப்படியே சிரிக்கிறான் பார்த்து சார் விழுந்தாலும் அழகா இருக்கீங்க சார் ஆனா என்னை அழகா இருக்கேன்னு என் பொண்டாட்டி கூட சொன்னது இல்லைங்க அவன் சொல்லிட்டாங்க அவன் பார்த்து சொல்றான் அழகா இருக்கீங்க சார் விழுந்தாலும் அப்படி குப்புறக்க ரெண்டு காலையும் தூக்கிட்டு நிற்கிறீங்க பாருங்க என்ன அழகா இருக்கீங்க சார் அப்படிங்கிறான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவன்கிட்ட சார் சாரி சார் கோவப்பட்டீங்களா சார் அப்படின்னு இல்லடா தம்பி நீ என்ன சொன்னையோ அதை கரெக்டாக செஞ்சிருக்கடா அப்படின்னு சார் என்ன சொல்றீங்க பரீட்சையில் கரெக்டாக எழுதினாலும் தப்பு போட்டு சீர போடுவீங்க இங்க பள்ளத்தில் கொண்டு வந்து விட்டா நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்களே சார் நொடின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குடா நொடினாலும் பள்ளம் தான்டா ஒரு நொடி அப்படின்னா ஒரு பள்ளம் அர்த்தம்டா ஒரு நொடியில் கொண்டு வந்து உங்களை சேர்த்து விடுகிறேன்னு கரெக்டா ஒரு நொடியில் கொண்டு வந்து சேர்த்துட்டப்பா ரொம்ப நல்ல நல்ல வேலைடா ஒரு சாக்கடையில் சேர்க்காம இருந்தே நீ உங்களை மாதிரியே ஒரு ஆசிரியராக ஆகணும் சார் அப்படிம்பா நான் அவனை அப்படியே பார்ப்பேன் மேலேங்கிலையும் ஏண்டா உனக்கு இந்த பொழப்பு நான் தான் மாட்டிக்கிட்டு இப்படி முழிக்கிறேன் உனக்கும் இந்த பொழப்பாடா அப்படின்னு அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஆனாலும் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து உனக்கு முச்சமாக முடியுண்டா அப்படின்னு பாசிட்டிவாக பேசக்கூடிய ஆசிரியர்கள் தான் இன்றைக்கு தன்னம்பிக்கையுடன் நகைச்சுவை நகைச்சுவை உணர்வுடன் இருக்கிறார்கள் என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆசிரியர்கள் மாணவர்கள் நகைச்சுவையை நடைமுறை நகைச்சுவையை தீபாவளி பலகாரமாக உங்களுக்கு சுட்டு சுட்டு தந்துவிட்டார் அன்புக்குரிய சாமுவேல் அவர்கள் அடுத்து இல்லை மகிழ்ச்சி சந்தோஷம் நகைச்சுவை குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் குழந்தைகளிடம்தான் நிரம்பி இருக்கின்றன நிரம்பிய நகைச்சுவை பிள்ளைகளிடம்தான் இருக்கிறது என்று பட்டிமன்ற பேச்சாளராகவும் நடுவராகவும் பல பரிமாணங்களை பெற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய புலவர் திருமதி பூங்கொடி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழை வணங்கி அனைத்து அன்பர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு கூடிய நகைச்சுவை குழந்தைகிட்ட தான் இருக்குது அப்படின்னு தான் நான் பேச போறேன் அதாவது வைரமுத்து அவர்கள் அழகாக சொல்லுவார் ஒவ்வொரு முறையும் சிரிக்கின்ற பொழுது நம்முடைய இருதயம் தட்டப்படுகிறது என்று சொல்லுவார் அப்போ சிரிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த சிரிப்பு எங்கிருந்து வருது தன்னம்பிக்கை எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னால் நம்ம காலையில் வேலைக்கு போகிறோம் அழுத்து போய் சோகமாக கஷ்டமா கோபமாக பல்வேறு முகங்களோடு தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேருவோம் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம குழந்தைகளோட முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மலர்ச்சி வரும் அடுத்த வேலையை செய்யலாங்கிற ஒரு புத்துணர்ச்சி வரும் தான் குழலெனிது யாழினிது என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் சிரிக்க தெரியாதவங்களுக்கு பகல் பொழுதும் கூட இருட்டு மாதிரி தானா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா எங்கே தேடுறது நம்ம வீட்டிலையே தேடலாம் இருந்தாலும் முதல்ல பக்கத்து இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் எங்கள் பக்கத்து வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலப்பாக இருக்கும் எங்கள் வீட்டை விட கலகலப்பாக இருக்குங்க அப்பா ரொம்ப கோவக்கார் ரொம்ப ஸ்ட்ரிட்டு நல்லா படிக்கணும் எழுதணும் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கணும்னு அவர் நினைப்பார் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு அன்னைக்கு என்னமோ தெரியல அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல ரொம்ப கோபத்தோடு வர்றார் வரும்போது அந்த வீட்டோட பெரிய பையன் இருக்கான் என்ன நேரங்காலமே தெரியாமல் ஒரு வேலை எப்படி செய்யணும்னு தெரியல அந்த பையனுக்கு பாவம் அப்பா உள்ளே வந்த உடனே தன்னோட ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு போய் காட்டுறான் ரேங்க் கார்டை வாங்கி அப்பா பார்த்தாரு அவருக்கு பயங்கரமான கோபம் என்னடா அது அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலாகிருக்கியாடா நீ எல்லாம் ஒரு பையனாடா இனிமேல் இங்கே பாரு என்னை அப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சீரியஸாக சொல்கிறார் அப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் சொல்றான் சரிடா மாப்பிள்ள சீன போட சைன போடப்பா நீயே அப்படின்னு சொல்றானே உடனே அவன் அப்பாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு தன்னோட சோகம் போயிடுச்சு கஷ்டம் போயிருச்சு கோபம் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அவங்க அப்பாவுக்கு இவங்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன பையன்கிட்ட போனார் சின்ன பையன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா தம்பி அண்ணன் தான் இப்படி இருக்கிறான் பாரு எது பேசினாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கானே தம்பி நீயாவது கொஞ்சம் நல்லா படிப்பா சரி நீ நல்லா படிச்சு என்னவா வரப்போகிற அவன் ஒண்ணுமே பேசல தம்பி புரியற மாதிரி கேட்குறேன்டா நீ படிச்சுட்டு என்னடா பண்ண போகிற அவங்க சொல்கிறான் அப்பா சும்மா இருப்பா படிச்சுட்டு புக்கை மூடி வைப்பேன்ப்பா நான் என்னப்பா நீ நொய் நொயின்னு கேள்வி இருக்கிறேன்னு இந்த மாதிரி கலகலப்பாக இருக்கிற வீட்டில் அம்மா சத்தம் போடுறாங்க என்னடா இங்கே ஒரே சத்தம் எவ்வளோ நேரமாக நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன் ஒருத்தருமே ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க இங்கே ஒருத்தர் நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறேன் ஒன்று புரிஞ்சுக்க மாட்டேங்களே அப்படின்னு ஒன்று அந்த பையன் சொல்கிறான் அம்மா உனக்கு தான் பிஸ்கட் வாங்குறதுக்கு போனேன் நான் அப்படிங்கிறான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் எல்லா பக்கத்து வீட்டை மட்டும் சொல்கிறியே உங்கள் வீட்டை சொல்லுண்ணா நான் ஒரு தமிழ் ஆசிரியர் என் பொண்ணை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டேன் வா கண்ணகி மதுரையை எரித்தாள் எந்த காலம் நிகழ்காலமாக எதிர்காலமாக இறந்த காலமாக சொல்லு பார்க்கலாம் கண்ணகி மதுரையை எரித்தாள் நம் என் பொண்ணு சொல்லுதுமா

கவிஞராகவும் பட்டிமன்ற நடுவராகவும் வளம் வந்து சிறப்பிக்கக்கூடிய அன்புக்குரிய அருணதி எம் துரைசாமி அவர்களை பேருந்தில் நாம் தினமும் சந்திக்கின்ற நடத்துனர் கண்டக்டர் டிரைவர் அங்கு புதைந்திருக்கின்ற மகிழ்ச்சிக்கு ஈடு இல்லை என்று அவர் கூற வருகின்றார் அவரை அன்புடன் அழைக்கின்றோம் உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அவையில் உள்ள அத்துணை சான்றோர்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகிறேன் எங்கே இல்லைங்க இன்னைக்கு நகைச்சுவை எல்லா இடத்துலையும் இருக்கு நகைச்சுவை நம்ம பார்க்குற விதத்தில் தான் அது சுவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தில் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் வந்து அவங்க பேசுவது நகைச்சுவையாக தெரியாது ஆனால் அதை புரிந்து கொண்டால் அவ்வளவு நகைச்சுவை நிறைந்திருக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அருமையாக தன்னம்பிக்கையோடு தமிழ் அவங்க தான் பயிர் செய்வாங்க ஆ டிச்சி 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 டிச்சின்பாங்க சார் என்ன ஊர் போகுதுன்னு கேட்டோம்னா திருச்சி போகுதும்பாங்க ஆ திப்பு 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 திப்பும்பாங்க எந்த ஊர் போகுதுன்னா திருப்பூர் போகுதும்பாங்க அப்படி தமிழை அருமையாக பயிர் செய்கிறவங்க நம்மளுடைய கண்டக்டர்கள் தானே அது மிகையாகாது பஸ் ஸ்டாண்டில் பஸ் எல்லாம் காலியாக இருக்கும் ஆனால் நம்ம ஏறி போய் உட்கார மாட்டோம் அந்த பஸ்ஸில் ஏறலாமா இந்த பஸ்ஸில் ஏறலாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம் அப்போ சொல்லுவார் சார் வாங்க சார் மேலே உங்களை வாழ்க்கையில் முத முத மேலே வர சொல்லுறது நானாக தான் இருப்பேன் வாங்க மேலேன்னு சொல்லி கண்டக்டர் நம்மளை அன்போடு அழைப்பார் அப்போது மூணு வண்டிக்கு பின்னால் நிற்கிற தனியார் வண்டி கண்டக்டர் சொல்லுவார் சார் நூறு கிலோமீட்டர் தூரத்தை நூறு நிமிஷத்தை ஓட்டக்கூடிய ஒரே வண்டி நம்ம வண்டி நம்ம ஒன்றியில் வந்து ஏறுங்க இது நான் ஸ்டாப் வண்டி எங்கேயும் நிற்காது எங்கேயும் நிற்காது ஏறுங்க ஏறுங்க ஏறுங்கம்பார் நம்ம ஏறுற பிறகு பார்த்தீங்கன்னா பொங்கமரத்துக்கும் புளிய மரத்துக்கும் எல்லா ஸ்டாப்லையும் நிற்கும் எங்க நான் ஸ்டாப் வண்டின்னு சொன்னீங்க ஆமாங்க நான் ஸ்டாப் தாங்க அப்படிம்பார் அதை விட நான் ஒரு நம்ம டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் ஆ கோணி அம்மா ரயில் அம்மா லட்சுமி அம்மா குப்பம்மா சாந்தி அம்மா சித்ரா அம்மா கிருஷ்ணா அம்மா சின்னி அம்மா நீலா அம்மா தென்னம்மா கனி அம்மா கடைசியாக கருத்தம்பட்டி சோமனூர் அம்மா அம்மா ஏறம்மா ஏறம்மா பார் நான் சொன்னதெல்லாம் அம்மா இல்லைங்க பஸ் ஸ்டாப்பு தான் சொன்னேன் இது கண்டக்டர் சொன்ன வார்த்தை தான் அதை ரசிக்கிற விதத்தில் தான் அந்த சுவை இருக்குது வண்டி வேகமாக போயிட்டே இருக்கேன் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் போகும்போது ஒரு நாலு சீட் எரிச்சு அது என்ன சீட்னு உங்களுக்கே தெரியும் என்னுடைய சீட்டு பத்திரம் சீட்டு பத்திரம் சீட்டு பத்திரம் சீட்டு பத்திரம்னார் வண்டியில் உட்காந்துருந்த ரெண்டு பேர் கேட்டான் எம்எல்ஏ சீட்டா எம்பி சீட்டான்னு இல்லையா அது காந்தி சீட்டுன்னார் பிட்பாய்க்கிட்ட ஏறின தன்னுடைய பயணிகளை எவ்வளோ அழகாக தன்னம்பிக்கையோடு காப்பாற்றுறாருன்னு பாருங்க அந்த மாதிரி கண்டக்டர்கள் பேசுகிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நகைச்சுவை இருக்கிறது நாம் பார்க்க தெரிந்தால் ரசிக்கத் தெரிந்தால் எல்லா இடங்களிலும் ரசிக்கலாம் என்று கூறி நடத்துனர்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்த நகைச்சுவைகள் நிறைந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி லோட்டஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் புத்தகங்கள் மட்டும்தான் இன்று நாம் படிக்கின்ற புத்தகங்கள் மட்டும்தான் நகைச்சுவை நமக்கு வாரி வழங்குகின்றன எனவே புத்தகங்கள் தான் இன்றைய நகைச்சுவை நமக்கு தேடி தேடி தருகிறது என்று சொல்ல கூற வருகிறார் கவிஞர் சுப்புதர்மன் அவர்கள் மேடையில் வீற்றிருக்கிற நடுவர் பெருமக்களுக்கும் இந்த நகைச்சுவை நிகழ்ச்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவைஞர் பெருமக்களுக்கும் லோட்டஸ் நியூஸ் டிவி மூலமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு எழுத்தாளர் புத்தக வெளியூடான விரும்பினார் வித்தியாசமாக வெளியிட விரும்பினார் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணி கூட்டஞ்சேர்த்தேமான்னு சொல்லி ஒரு நடிகையை கூப்பிட்டு வந்தார் சரி நடிகை வந்தாங்க மேடை ஏறுனாங்க நடிகை வரான்ட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஒரே ஆரவாரம் விசில் சத்தம் புத்தகத்தை பற்றி தெரிஞ்ச எங்கள் மாதிரி ஒரு பத்து இருபது பேர் தான் அங்கே உட்காந்துட்டுருக்கோம் புத்தகம் வெளியிட்டாச்சு அந்த நடிகை பேச கூப்பிட்டாங்க நடிகை பேசினாங்க எல்லாரும் பயங்கரமாக கை தட்டுறாங்க என்ன மாதிரி இருக்கிறது மட்டும் நான் தலையை தட்டிட்டோம் என்ன காரணம்னா புத்தகத்தை பற்றி பேசுன்னு சொன்னால் அவங்க மொத்தத்தை பற்றி பேசுகிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க புத்தம் புதிய புத்தகம் நான் அதை புரட்டி பார்க்கும் புலவண்ணின்னு அந்த நூலாசிரியர் கை நீட்டி பேசுறாங்க எப்படி இருக்கு சரி புத்தக விழா முடிஞ்சு போச்சு லைப்ரரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன் ஒரு புத்தகத்தை எடுத்தேன் எலெக்ஷன் எப்படி நடத்துறேன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனர் புத்தகம் எழுதியிருந்தார் சரி இன்னொரு புத்தகத்தை எடுத்தால் நம்ம உள்ளூர் அரசியல்வாதி கலெக்ஷன் எப்படி நடத்துறது பற்றி புத்தகம் இருக்கார் சரி அந்த புத்தகத்தை பாட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த லைப்ரரிக்குள்ள ஒருத்தர் மாங்கு மாங்கு மாங்குன்னு நிறையா புத்தகத்தை வச்சு குறிப்பிடுத்துட்டு இருந்தார் நான் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன் தம்பி எதுக்கு இவர் இவ்வளோ புத்தகத்தை வச்சு படித்து குறிப்பி எடுத்துட்டு இருக்காருன்னா இவர் சொந்தமாக கதை எழுதி போகிறாருக்கிறான் சொந்தமாக கதை எழுதுவேன் எப்படி பாருங்க அடுத்த கதையாசிற்கு வச்சு குறிப்பி இருக்கார் ஆக இப்படி போயிட்டு இருக்கு இப்படி எத்தனையோ நகைச்சுவைகள் நம்ம புத்தகம் வழியாக நாம் தெரிவிக்கல உலகத்திலேயே புத்தகம் சிறந்த நண்பன் நம்முடைய துன்ப துயரங்களை எல்லாம் போக்கக்கூடியது புத்தகங்கள் தான் அதில் இருக்கக்கூடிய நகைச்சுவைகளை படித்தாலே நம்ம துன்பமெல்லாம் விலகி விடுவோம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் புத்தகம் எல்லாம் இல்லை கூடிய கணவன் இல்லத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் அவன் நினைத்தால் மட்டுமே தினமும் தீபாவளி தினமும் மகிழ்ச்சி என்று கூறுவதற்காக வருகிறார் சிறுகதை சிற்பி சென்ற வாரத்தில் கூட இரண்டு புத்தகத்தில் இரண்டு கதைகளை எழுதியிருக்கின்றார் அதற்கு முன்பாக உணர்வு உணவு என்ற தலைப்பிலே அருமையான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் நடுவராக இருந்து கவியரங்கத்தை கலக்கி அன்புக்குரிய திரு கொண்டிருக்கி பிரசாத் அவர்கள் தீபாவளி வருகின்றார் லோட்டஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்பாங்க அப்பேற்பட்ட அருமையான மகத்துவம் மிக்க மருத்துவம் அந்த நகைச்சுவை அதை கொடுத்துட்ருக்குறக்கு அதுக்கே மோல் பாராட்டு தெரிவிக்கலாம் ஏன்னா வாழ்க்கை எப்படிங்க போயிட்டுருக்குது ஸ்வீட் கடைக்காரனுக்கு சுகர் இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் எதையுமே அனுபவிக்க முடியாத மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கு அப்பேற்பட்ட சூழலில் நல்ல அற்புதமான தலைப்பு இல்லைங்களா நகைச்சுவை உணர்வு யாருக்கிட்டிருக்கு கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் இருக்கிற கணவன்மார்கிட்ட தான் நகைச்சுவை உணர்வு நிறையா இருக்குது எப்படி தெரியுங்களா பெண் பார்க்க போகும்பொழுதே அந்த தன்னம்பிக்கை வந்து அவனுக்கு வந்துடுது எப்படியும் வந்து நமக்கு ஒரு நல்ல பொண்ணாக அமையும் அப்படின்னு ஒரு நன்னம்பிக்கையோடு தான் போகிறான் பாவம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் பார்க்குறான் ஆரடி கூந்தல் அந்த கூந்தலை பார்த்தோன்னே அவன் வாங்கிடுறான் அடடா கார் குழல் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஓகேன்றான் கல்யாணமும் ஆயிடுது முதல் நாள் வரா அந்த கார் குழல் கால் குழலாக இருக்குதான்னு அவனுக்கு ஒன்றும் புரியல அடடா இன்னும் இப்படி ஆகி போச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான் சரி அப்பா அவன் பார்க்குறான் முதல் நாள் பார்க்கும்பொழுது பொண்ணு போது அவனுக்கு ஒரு பாட்டு மைண்ட் வாய்ஸ்ல ஓடுது டார் லிங்கு டம்பக்கு டார் லிங்கு டம்பக்குன்னு கல்யாணம் ஆன பொண்ணை பார்க்குறான் அப்போ அவனுக்கு பாட்டு எப்படி தெரியுமா ஓடுது டார் லிங்கு ஹம்பக்கு டார் லிங்கு ஹம்பக்குன்னு ஓடுது ஆனால் நம்மளால் சலச்சவம் இல்லை என்ன பண்ணுறது பொண்ணு பார்த்தாச்சு கல்யாணம் பண்ணாச்சு இவனுக்கு பொண்ணு கொடுக்குறதே பெரும்பாலும் அது மறுபடியும் என்ன வேணாம் நான் சொல்ல முடியும் அது முதல் நாள் வேற சரி போகுதுன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு ஒரு கவிதையை கொடுக்குறான் பாருங்க கண்ணே உன்னை நான் கவரிமான் என்றிருந்தேன் இப்பொழுதுதான் தெரிகிறது நீ ஒரு சௌரிமான் என்று அது மட்டும் இல்லைங்க அப்பவே வந்து ஐயர் சொல்லியிருக்கார் நல்ல நேரம் போகுது சீக்கிரம் தாலி கட்டுங்க நல்ல நேரம் போகுது சீக்கிரம் தாலி கட்டுங்கன்னு யாருக்கு நல்ல நேரம் போகுது மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் போகுது இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆம்பளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கல்யாணத்துக்கு முன்னால் டிஆர் மாதிரி இருப்பாப்ப அப்புறம் பார்த்திங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் மாதிரி வலுவலுன்னு நாயிடு ஏன் தெரியுங்களா அந்த பெண்ணுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்பாங்கிறங்க பொண்ணை வந்து வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கேன் வயிற்றில் நெருப்பு இருக்கேன்னு ஏதாவது ஒரு இளிச்சம் வாங்கி கிடச்சான்னு அவன் தலையில் கொண்டு போய் அந்த நெருப்பு வச்சிடுறது அதுக்கப்புறம் எங்கே போய் அந்த முடி இதாக அப்படியே அந்த பொசுங்கிறது தான் அந்த முடி அப்படிதான் இங்கே போயிட்ருக்குது இல்லைங்களா பொன்னாடி சொல்கிறாப்புல ஏங்க நான் காலேஜ் டைம்ஸு மார்வேஷம் போட்டு பே வேஷம் போட்டு நான் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினேனாக்கு அப்படின்னா அது உடனே அவன் சொன்னால் நீ வேஷம் போடாமே நடிச்சிருந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்குமேமா அப்படின்னு ஆக ஒரு மைனஸ் பாயிண்ட்டே இருந்தால் கூட நம்மால் உயர்த்தி வச்சு தான் என் சொல்லுவான் அப்பேற்பட்டவந்து தன்னம்பிக்கை ஊற்றவன் தானே அந்த இவர் அவங்க ஊருக்காரங்க யாராவது தீபாவளிக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க பொண்ணு வீட்டு இருந்து இவங்க வந்து கோழி அடிச்சு போடுறதுன்னு குழம்பு அடித்து போடுறதுன்னு அப்படி சும்மா நல்லா பார்த்துப்பாங்க என்ன புருஷன் வீட்டிலருந்து யாராவது வந்தாங்கன்னா கொடுமை இங்கே கொசு கூட அடிச்சு போட மாட்டேங்கிறாங்க அப்படி தான் நான் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதையும் அவன் பாவை ஏற்றுட்டு வாழ்க்கையில் வந்து அவன் நடப்போட்டுருக்கிறான் நல்லா நடிப்பாங்க பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்துட்டு இருக்கிறான் கணவன் சீரியல் பார்த்து அழுதுட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறான் ஒய்ஃப் வந்து பார்க்குறா யோ என்னையா பொம்பளை நாங்கள் தான் வந்து சீரியல் பார்த்து அழுதுட்டு இருக்கோம் உனக்கே இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு நல்லா பாடி நம்ம கல்யாண சீரியங்கிறான் அவன் அதை பார்த்து அவன் அழுதுட்டு இருக்கிறான் இது சீரியல்னு நினச்சிட்டாங்க அப்பேற்பட்ட அருமையான குடும்பத்தில் வந்து ஒரு மனைவியானவள் தனது குழந்தையை வந்து இடுப்பிலே சுமப்பாள் இல்லைங்களா ஏன் தான் கண்ட உலகத்தை மகனே நீ காண வேண்டும் அப்படின்னு ஆனால் ஒரு தகப்பனானவன் தன்னம்பிக்கையோடு தனது குழந்தையை தோளிலே சுமப்பான் ஏன் தெரியுங்களா மகனே நான் பார்த்ததை விட நீ வந்து பார்க்கணுண்டா உலகத்தில் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையை விதைப்பவன் தான் இந்த கணவன்மார்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த லோட்டஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி